இந்த பூசணிக்காய் மண்டை எனக்கு சுத்தமா அறிவே கிடையாது. எந்த பொருளை எங்க வைக்கிறதுன்னு தெரியல. சரியா தான் நீ சொல்ற. எங்க போச்சு? டாக்டர் ஜட்கா, எங்க இருக்கிறீங்கோ? மேல ஒரு முக்கியமான பொருளை தேடணும்னு பார்த்தேன். அப்ப திடீர்னு ஏணி காணாம போயிடுச்சு. அடிக்கிறதுக்கு ஏணியே இல்லாம ஏறதுக்கு 20 வருஷம் இருக்குது. இப்ப பாரு, இத்தனை புக்கை எடுத்துட்டு வந்து நடக்கிற வழியில வச்சிருக்கான். இந்த டாக்டர் ஜட்காவுக்கு கொஞ்சம் கூட புத்தியே இல்ல. பதுக்கி வைக்கப்பட்ட பூதாயல். ஆஹா, ரொம்ப நல்லா இருக்கும் போல இருக்க. எடுத்தா புதையல் கிடைக்கும். என்ன இருக்கு பாருங்க, பதுக்கி வைக்கப்பட்டிருக்கும் புதையல். என்கிட்ட சூப்பரான ஒரு மருந்து இருக்கு, அத வேணும்னா நான் உங்களுக்கு தரேன், வாங்கிக்கோங்க. இது மட்டும் நீங்க சாப்பிட்டீங்கன்னா மீன் மாதிரியே நீங்க தண்ணிக்குள்ள மூச்சு விடலாம். எந்த ஆபத்தும் இல்ல. நல்லா நீந்தலாம், கடலுக்குள்ள எங்க வேணாலும் போகலாம். அப்புறம் புதையல கூட கண்டுபிடிக்கலாம்பா. என்ன சொல்றீங்க டாக்டர் ஜட்கா, உண்மையிலேயே இந்த மாதிரி எல்லாம் நடக்குமா? அட, நான் பொய் சொல்லலப்பா, நீங்க என்ன நம்பலாம்பா? நான் ரெடியா இருக்கேன், நான் தயாரா இருக்கேன். நம்பர் எங்க போனா? இது வரைக்கும் ஏன் அவன் வரல? நான் பசியில துடிச்சுக்கிட்டு இருக்க, அவன் ஜாலியா ஊரை சுத்திக்கிட்டு இருக்கானா? நிறைய பணம் கிடைக்கும், அத வச்சு நிறைய வாங்கி சாப்பிடலாம். மோட்டுவும் பத்லுவும் நம்மள நிம்மதியாவே இருக்க விட மாட்டாங்களே. நாம என்ன பண்ணாலும் பிரச்சனை பண்றதுக்குன்னே அவனுங்க வந்துடுறானுங்க. பாஸ், இந்த தடவை நாம கரெக்டா பிளான் பண்ணா சூப்பரா சம்பாதிக்கலாம். என் அருமை சகோதரா, என் உயிர் நண்பா, சீக்கிரமா இந்த மீன் மாதிரியே வாய்க்குள்ள போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க மீன் மாதிரி தண்ணிக்குள்ள என்ன வேணாலும் பண்ணலாம். நினைச்ச இடத்துக்கு போயிட்டு வரலாம். சாப்பிடுங்க. எனக்குபகத்துக்கே வரல. எனக்கு நம்பி
நம்பிக்கை இருக்கு. ஆனா மோட்டுவை நீ ஜாக்கிரதையா பாத்துக்க, ஏன்னா அவன் நிமிஷத்துக்கு நிமிஷம் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான்ல. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, புதையல் கிடைச்ச உடனே நான் அவனை மேல கொண்டு வந்துடுறேன். அங்க பாரு, மேப்ல இருக்கிற லொகேஷனுக்கு நம்ம சரியா வந்து சேர்ந்துட்டோம். அப்ப நாம சரியான ரூட்ல தான் பிரயாணம் பண்ணிட்டு இருக்கோம். ஆஹா, எவ்வளவு அழகான இடம். வா, கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுப்போம். ஆஹா, இது ஆடுது. பத்ரு, இங்க வந்து பாரு. அது கல்லி இல்லடா, ஆக்டோபஸ் டா. திரும்ப வந்து நம்மள புடிச்சிர போதே ஓடிடலாம். மோட்டு, சீக்கிரமா வந்துரு, சீக்கிரமா வந்துரு. என்னாச்சு, ஒரு ஷார்க்க கூட அடிக்காம திரும்பி வந்துட்டீங்களே பாஸ். என்ன ஒரே அடியா காலி பண்ணிட்டு கிடைக்கிற புதையல் எல்லாம் நீயா வேஸ்ட் பண்ணனு பாக்குறியா? ஒண்ணு நான் அப்புறமா கவனிச்சுக்கிறேன்டா. போதும் பொறுமையாரு மோட்டோ, இவ்வளவு கோபம் மாவீரனுக்கு அழகு இல்ல. சீக்கிரமா புதையில கண்டுபிடிச்சு எடுத்துட்டு இங்க இருந்து நாம எஸ் ஆயிடலாம். மோட்டோ, முதல்ல ஏதாவது சாப்பிட்டு போலாம். ஏன்னா எனக்கு ரொம்ப பசிக்குது. சாப்பிட கூடாது பா, சாப்பிட கூடாது. புதையில நாம கண்டுபிடிச்சாகணும். சீக்கிரம் சீக்கிரம் மோட்டோ. சமோசா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரெண்டு சுறாவா அடிச்சான். நீ எனக்கு வேலை செய்யறியா இல்ல அந்த மோட்டுவுக்கு வேலை செய்யறியா? நீ என்ன பத்தியதான் புகழணும், மோட்டுவ பத்தி இல்ல. ஏ மோட்டு, சொன்ன கேளு. உன் சொந்த வேலையை பார்த்து அதையெல்லாம் தேடி அலையாத. வா, நம்ம புதையில தேடி அலையலாம்.
என்னன்னே தெரியலப்பா. என் கண்ணுக்கு எதை பார்த்தாலும் சமோசா மாதிரியா தெரியுது. சாப்பிடணுமே. இத போய் நம்ம டாக்டர் ஜட்கா கிட்டே கேட்டுலாம். சீக்கிரமா வா மோட்டோ. கஷ்டப்பட்டு புதையல கண்டுபிடிச்சது வேணா அவங்களா இருக்கலாம், ஆனா இனிமே அந்த புதையல் நமக்கு தான் சொந்தம். வாவ் பாஸ் வாவ், என்னமா கவிதை பேசுறீங்க? கவிதைய விடு, புதையலை எடு. என்னப்பா ரொம்ப நேரம் ஆச்சு, மோட்டு பத்துல திரும்ப வரவே இல்ல. கடவுளே, இவ எங்க இருந்துப்பா வந்தோம்? ஏ கதகதா, இவ திமிங்கலத்திலிருந்து தானே வெளியே வந்தான். முச்சுக்குட்டி செல்லுக்குட்டி, ஒரு நிமிஷம் கொஞ்சம் கொஞ்சோண்டு கொஞ்சம் தங்க கொடுத்துட்டு போ ப்ளீஸ். என்ன திருப்பிடுச்சு, வேண்டாம் வேண்டாம், தங்க வேண்டாம். ஓ காபாத்துக்கே.